இங்க தமிழ்நாட்டில் பிறந்து அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு ரிசப்ஷன் கிடைச்சது, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யூகேயில் வந்து பாம்பே ட்ரீம்ஸ் பண்ணேன். அது பண்ணும்போது ஆண்ட்ரூ ஆடபரன்ற தியேட்டர் கிங் ஆஃப் தியேட்டர்ன்ற அவர் வந்து கேட்டார், நீ என்ன கதை வச்சிருக்கேன், அதாவது இந்த அப்போ பண்ணும்போது கதை இல்லை, என்ன ஏதாவது கதை சொல்ல அந்த கதை பண்ணலாம்னு, எனக்கு கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு க்வெஸ்சன் வந்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன், லைக் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் ஐ டுக் சம் லெசன்ஸ் இன் ஆஃப்டர் த ஆஸ்கர்ஸ் ஹாலிவுட்ல. அப்புறம் 5-6 இயர்ஸ் அப்படி ஒர்க் ஷாப் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்டோரி வந்தது. இந்த ஸ்டோரி சொன்னப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு இதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வச்சே கேஸ் ஸ்டடி பண்ணி இதே டெவலப் பண்ணி விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி என்ற டைரக்டர் அவர் வரல இன்னைக்கு, அவர் டைரக்டரை போட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அவர் டைரக்டர் போட்டு அப்புறம் இவர் தேட்டி எடுத்து லைக் 750 ஆடிஷன்ஸ் பண்ணுவோம் அந்த இதுக்கோசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் 38 திருப்பி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். ஸோ சூப்பர். ஸோ ஆல்சோ சார், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இஹான் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் வாய் இஹான் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசில் அந்த ஒரு கேள்வி இருக்கு சார். ஸோ அதற்கான ஒரு பதில், ஐ திங்க் தேர் த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ். சம் பீப்புள் ஆக்ட் வெல் ஸோ வெல் தட் தே டோன்ட், அவங்க அப்படியே நம்மளை மனசு கவர்ந்துக்கிறாங்க. சில பேர் வந்து பார்க்கும் போதே ஃபீல் லைக் சம்திங் இந்த ஐஸில் சம்திங் இருக்கு, இது அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் பார்த்தோம், அந்த கேரக்டரோட குவாலிட்டி, அந்த இன்னசென்ஸ், யா அந்த இன்னசென்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவர் அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு வருஷம் வந்து அவர் போய் மியூசிக் கற்றுக்கணும்னா யாருக்கு டைம் இருக்கும், அதனால அவரோட முதலே சொல்லிட்டோம் போயிட்டு யூட்டில் லேர்ன் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ இட் லேர்ன் ஃபார் 1 இயர் இன் கேம் கன்சர்வேட்டரி, அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இஹான் சென்னை மே மே ஆப்கா ஹார்திக் ஸ்வாகத் கர்த்தி ஹூ, வி வெல்கம் யூ டு சென்னை. முதலே கேட்டேன் தமிழ் பேசுறீங்களான்னு. சார் நான் தமிழ் தான் சார் பேசுறேன், சும்மா வெல்கம் பண்ண சார், கோச்சுக்காதீங்க சார்.